வணக்கம் தமிழா இது நம்ம டிஎன்பிசி பேசி இப்போ நம்ம டென்த்து பாலிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லெசனோட பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துருவாங்க ரொம்ப 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 முக்கியமான லெசன் பார்ட் ஒனில் பிரசிடெண்ட்டை பற்றி பார்த்தோம் ரொம்ப ஈஸியாக வந்து நான் சொல்லித்தந்தேன் பார்ட் டூவில் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி பார்த்தோம் அவருடைய ரோலு அவர் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க வேறு எந்தெந்த எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க சொன்னோம் ஸோ மறக்காம அதை போய் பார்த்துருங்க இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதமர் அவரை பற்றி பார்க்கப் போகிறோம் இதில் ஸ்டார்டிங்கில் வந்து அண்டர்லைன் பண்ணதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் செவன்ட்டி ஃபோர் ஒன் அது என்ன சொல்லுதுன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து அதாவது பிரைம் மினிஸ்டர் கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் ஹெட்டாக பிரைம் மினிஸ்டர் இருப்பார் இவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஸோ நம்ம நாடு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியே ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணலான்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கிறத ஆர்டிகல் செவன்டி ஃபோர் சொல்லுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த அதாவது இந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்த டேர்ம் வந்து முதல் நம்ம எங்கேருந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவங்க வந்து வெஸ்ட் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் வந்து எங்கள் சுட்டிவே அதாவது லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர்னு ஒரு ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அதனால் அது வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பிரை மினிஸ்டர் வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரைம் மினிஸ்டர் பிரதமர் அதாவது இந்த கான்செப்டே தெரியாதவங்க இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா அதாவது நம்ம இப்போ லோக்சபா எலெக்ஷன் இந்த மாதிரி நடக்கும்ல ஸோ அந்த மாதிரி லோக்சபா எலெக்ஷன் நடக்கையில் வந்து மெஜாரிட்டி யார் ப்ரூவ் பண்ணுறாங்களோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் லோக்சபாவில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் ஸோ இதில் வந்து மெஜாரிட்டி என்னது அதில் பாதி பாதிக்கு மேலே இருக்கிறதா மெஜாரிட்டி பாதிக்கு மேலே ஒரே டீம் அதாவது ஒரே பார்ட்டி வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரே பார்ட்டியாவோ இல்லை இல்லனா அவங்க வந்து கூட்டணி சேர்ந்து அந்த மாதிரி மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் இருக்காங்கள அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் ஓகேங்களா இதுதான் ஒரு கான்செப்ட் பிரைம் மினிஸ்டர் எப்படி வந்து செலக்ட் ஆகிறாங்கண்டு ஒரு பார்ட்டியோட லீடர் அந்த லீடர் அந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டி வந்து லோக்சபாவில் ப்ரூவ் பண்ணணும் அவரை யார் ப்ரெஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்குவாங்கன்னா ப்ரெசிடென்ட் தான் யார் ஜனாதிபதி தான் நம்ம பிரதமரை வந்து அப்பாயின் அங்கீகாரம் கொடுத்து அவரை வந்து ப்ரைம் மினிஸ்டரை ஆக்குவார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அதாவது இப்போ மெஜாரிட்டி வரலப்பா லோக்சபா எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கல எல்லாமே ஓரளவுக்கு இருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரெசிடெண்ட் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளை வந்து ப்ரைம் மினிஸ்டராக வந்து ஆக்கலாம் ஸோ அதுக்குரிய அத்தாரிட்டி அவருக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து ரீட் பண்ணாமல் நான் படித்ததை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஸோ இந்த கண்டென்ட் இதில் இருக்கிறது தான் எக்ஸ்ட்ராவும் நான் சொல்லுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹூ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது இப்போ ஒரு மினிஸ்டர் ஒரு ஒரு ஆள் வந்து மினிஸ்டர் ஆகலாம் அவர் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பரே இல்லை அப்படின்னாலும் அவர் வந்து மினிஸ்டர் ஆகலாம் ஆனால் அது எப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே அவர் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் அந்த லோக்சபாவில் நின்று ஜெயிக்கணும் ஓகேங்களா புரிய நினைக்கிறேன் இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து மினிஸ்டராக வந்து நம்ம ஆக்கலாம் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணணும்னா ஆறு மாதத்துக்குள்ளே மினிஸ்டராகி ஆறு மாதத்துக்குள்ளே அவருடைய மெஜாரிட்டி வந்து ஓட் எலெக்ஷனில் ஓட்டு நின்று ஜெயிச்சு வெற்றி பெறணும் ஸோ அப்படி அப்படி இருக்கவங்க தான் மினிஸ்டராக வந்து நிலை நிற்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டீஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோட வேலை என்ன அவருடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் செவன்ட்டி எயிட்டில் வந்து அவருடைய டியூட்டீஸும் அவருடைய ஃபங்க்ஷனை பற்றி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கு தான் இந்த மினிஸ்டருக்கு ரேங்க் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் நினைச்சா மட்டும்தான் இவருக்கு வந்து இந்த மினிஸ்டர் இந்த மினிஸ்ட்ரி கொடுங்க இவருக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுங்க இந்த மினிஸ்டர் கொடுங்க இந்த மாதிரிலாம் சொல்றது ஓகேங்களா ஃபினான்ஸ் வந்து பிரசிடென்ட்டும் அந்த கமிஷன் வந்து ஆக்குவார் ஆனால் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு மினிஸ்ட்ரி சொல்கிறாங்களே ஸோ அதுக்கெல்லாமே யார் மூல காரணம்னா பிரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த டேட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாரு இந்த எல்லாம் மீட்டிங்லாம் நடக்கும்ல அதுக்கூடிய டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சீனியர் அவங்க பார்ட்டியிலே சீனியராக இருக்காங்களா ஸோ அவங்க கூடலாம் மீட்டிங் நடக்கலாம் ஃபார்மலா இல்லாமல் இன்ஃபார்மலாக தனியாக போய் மீட்டிங் நடக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லா மினிஸ்டர்ஸையும் சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை இவருக்கு ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்னென்னா சுப்ரீம் மினிஸ்டர் எல்லா மினிஸ்டருக்கும் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவர் தான் அவர் கீழே தான் எல்லா மினிஸ்டரும் வந்து இருப்பாங்க ஸோ அவர் வந்து வந்து அதெல்லாம் வாட்ச் பண்ணுவார் நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு லிங்க் ஆக்ட் ஆகிறார் யாருக்கும் யாருக்கும்னா பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நே நம்மளுக்கு தெரிஞ்சது நேஷனோட லீடர் வந்து பிரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட் இவர் வந்து ஒரு சீஃப் ஸ்போக் பர்சனாக இருக்கார் நம்ம கண்ட்ரியில் யார் சீஃப் ஸ்போக் பர்சன்னா இவர் யார் பிரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் நம்ம நாட்டோட இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸஸ்லாம் நடக்கும்ல ஸோ அதுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம இப்போது மோடின்னு ஒருத்தர் இருக்கார்ல ஸோ அவர் வந்து நம்ம இந்தியாவுக்காக நிறைய தேசங்களுக்கு போய் தலைமை தாங்குறாருல இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி போட்டாங்கன்னா ஜி டொன் ஜி இந்த மாதிரிலாம் நடந்தப்போ யார் வந்து நம்ம நேஷன் சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ப்ரெசிடெண்ட்டில் என்ன பார்த்தோம் அவர் வந்து அந்த தூதரகத்துக்கெல்லாம் அதாவது டிப் டிப்ளமாட் அதாவது இந்திய தூதரகம் இந்த மாதிரி சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து பிரசிடென்ட் ஆனால் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஸோ கம்பேரண்ட் ஸ்டடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் என்ன அதாவது நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறோம்ல ஸோ எந்தெந்த யார் யாரெலாம் எல்லாருமே லோக்சபாவில் இருக்கிறவங்க எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆனால் அவங்களில் குறிப்பிட்ட சில பேரை மட்டும் பிரைம் மினிஸ்டர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக ஆக்குவார் ஸோ அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து இது பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கேன் அதனால் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரு பிரைம் மினிஸ்டரு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கு கீழே தான் இருக்கணும் எங்கே பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் நம்ம ஏற்கனவே லோக்சபாவில் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க சொன்னோம்மா அதில் தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க பிரைம் மினிஸ்டரும் இருப்பார் ஸோ அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்கணும் எங்கேனா லோக்சபாவில் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டராக இருக்க முடியாது ஸோ அதனால் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்குள்ளே இருக்கிறவங்க மீது இருக்கிற பர்சன்டேஜ்லாம் நார்மலான எம்எல்ஏஸ் ஓகேங்களா சாரி எம்பிஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கேபினெட் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் டெபூட்டி மினிஸ்டர் இதில் கேபினெட் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கலே பெரிய மினிஸ்ட்ரி பவர்ஸ் நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு இன்ஃபார்மல் பாடியாக இருப்பாங்க அவங்கள வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நியூக்ளியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க ஸோ இவங்களாம் எது எதுலாம் இம்பார்ட்டண்டான டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்கன்னா டிஃபென்ஸில் ஃபினான்ஸில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஹோம் அஃபேர்ஸ்லாம் இவங்கலாம் ரொம்ப முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க யார்னா கேபினெட் மினிஸ்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இது வந்து செகண்டரி கேட்டகரி செகண்ட் கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ரோல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபிட்டி மினிஸ்டர் வந்து இருக்கலே லோயஸ்ட் ரேங்க் மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா இவங்க வந்து இதுக்குனா மே மேலே இருக்காங்களா அந்த ரெண்டு மினிஸ்டர் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த டெபிட்டி மினிஸ்டர் இருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ரெக்லக்ஷனாகவும் இருக்கும் இல்லை ஸ்டார்டிங் படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சு படிக்க ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் அடுத்த பார்ட்டில் நான் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அதை பற்றி நடத்துகிறேன் ஸோ ஒரே பாட்டாக போனால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஒரு ஒரு பாட்டாக போனால் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ